மனிதர்களின் பகிரங்கமான எதிரியாகிய அந்த சைத்தானின் தீங்கை விட்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பாதுகாவல் தேடியவனாக என் தொப்புள் கொடி உறவினர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகவல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணியும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இனி கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்போது நாங்கள் வந்து இருக்கிற இடத்துல வந்து நிறைய பேர் மாற்று மத சகோதரர்கள் தான். பொதுவாகவே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டில் இருந்து கிளம்பி நம்ம வீட்டில் என்ன சொன்னாங்க, எங்க ஏதாவது ஒரு கறியோ அதனால் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னாங்க. அதை வாங்கிறதுக்காக நம்ம போகிறோம். போகும்போது பார்க்குறேன் எல்லா சகோதரர்களும் சந்தோஷமாக இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அதாவது அது எந்த வேலைன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலையில் இந்த லீவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வழி வந்து இந்த மது பழக்கத்தில் அவங்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பப்போல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பப்போல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதோ, அப்போல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மது அருந்துறதையே அவங்களுடைய ஒரு முதல் வேலையாக வச்சுருக்காங்க. காலையிலேயே பார்க்குறேன், விடிய காலில் எங்கேருந்து அதை வாங்கி அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு தெரில, காலையிலே குடிச்சிட்டு காலையிலே திரியிறாங்க. இப்போது இதை பற்றி யோசிச்சுட்டு வரும்போது நம்மளும் ஒரு நேரத்தில் இப்படி தானே இருந்தோம். நம்மளும் ஒரு நேரத்தில் இந்த மாதிரி நம்மளை பார்த்து நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்கள்ல. இன்றைக்கி நம்ம இவங்கள பார்த்து யோசிக்கிறோம். ஆனால் இறைவனுடைய மிகப்பெரிய கிருபை, நம்மளை எல்லாம் படைத்த அந்த இறைவன் வந்து எங்களை போலன்னா என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஏற்கனவே தவறான பழக்க வழக்கங்களில் இருந்தவங்கள்ட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதை வந்து மற்ற மனிதர்களுக்கும் அந்த மாற்றம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்கிறதோட காரணம்தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, என்னுடைய பழைய பேர் வந்து ரவீந்திரன், இப்போ என்னுடைய பேர் வந்து ஷாத் அமீர் அன்சாரி. நான் வந்து முன்னாடி பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து நார்த் மெட்ராஸில். நம்ம வளர்ந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை என்னப்பா காலையிலே இவன் சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம முஸ்லீம் ஆகிட்டோம், நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஆனால் இஸ்லாம் இதுக்கு ஒரு தீர்வு வச்சுருக்கோம்ல. இப்போ இஸ்லாத்தில் இல்லாத தீர்வே இல்லை, அப்படி தானே? இஸ்லாமில் இல்லாத தீர்வே இல்லை. இப்போது பொதுவாகவே தவறுகள் நடப்பதற்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இருக்குது. ஒன்று, பெண்களாக இருந்தாங்கனாக்கா அவங்க தவறான வழியில் போயிடுவாங்க. என்னென்னா அதுக்கு என்ன காரணன்றது சொல்கிறேன். ஆண்களாக இருந்தால் அவங்க ஒரு வகையான தவறான பழக்க வழக்கங்களில் போயிடுவாங்க. இது ரெண்டாத்துக்குமே முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இல்லற வாழ்க்கை வந்து ஒரு வயது முடிந்த ஒரு வாலிபனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அவங்களுடைய அந்த ஒரு தேவைகள், இச்சையுடைய தேவைகளுக்கு சரியான முறையில் அதை எப்படி வந்து அவங்க வந்து தீர்த்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையை வந்து இந்த ஒரு சமூகம் வந்து இன்றைக்கி பின்பற்றுதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் கேள்விக்குறி. இந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தான் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருவர், அவர் வந்து ஒரு வாலிப வயதை அடைஞ்சிடுறாரு. வாலிப வயதை அடைஞ்சதுக்கப்புறம் அவருக்கான சரியான முறையில் திருமணம் நடத்தி வைக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கனாக்கா அந்த திருமணம் நடக்காத அதோடைய அந்த விரத்தில் ஒன்று இன்னொரு பெண்ணோட தவறான விபச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு முயற்சி செய்வார். ஒன்று இல்லை அப்படின்னா இதில் இருந்து தவிர்த்துக்கணும், ஏன்னா இது வந்து தெரிஞ்சால் ரொம்ப ஒரு பாவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது அவருக்கு அடுத்த கட்டம் என்னென்னா இந்த விஷயத்தை மறக்கிறதுக்கு வேறு ஒரு விஷயம் நமக்கு தேவைன்ற முறையில் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மது பழக்கத்தில் போய் அவரை வந்து அவர் அடிமையாக்கிக்கிறார். இது நான் நிறைய பேர் அவர்களோட வாழ்க்கையில் கேட்டது, என் கூட இருந்தவங்கள நான் பார்த்தது. ஏன் இதை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்குமே இந்த விஷயம் புரியும். என்ன அப்படின்னா
இந்த ஒரு வாலிப வயசில் தேவைப்படக்கூடிய அவங்களுக்கான அந்த ஒரு விஷயங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு திருமணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மார்க்கம் வந்து இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஒருவர் அவருடைய அந்த பருவ வயதை அடைந்து விட்டால் அவரால் அந்த ஒரு 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 வரக்கூடிய ஒரு பெண்ணை வந்து சரியான முறையில் வழி நடத்த முடியும், அந்த பெண்ணுக்கு தேவையான விஷயங்களை அவரால் செய்ய முடியும்னா, அவர் 20 வயசாக இருந்தாலும் சரி, 22 வயசாக இருந்தாலும் சரி, 25 வயசாக இருந்தாலும் சரி, அவர் அவங்க தாய் தந்தையிட்ட போய் எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குனாக்கா, அது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, அது இஸ்லாமில் மட்டும்தான். மீதி எல்லா இடத்துலையுமே இந்த உரிமை இருந்துச்சு, ஆனால் அது உரிமையாக இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க அவங்க அப்பா அம்மாவுடைய பழக்கங்களை வச்சு. இப்போ அம்மாவும் அப்பாவும் நல்லா காது கொடுத்து கேட்குறவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பேசக்கூடியவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க, விளையாட்டான முறையில் கேட்டுருவாங்க. ஆனால் இப்படி அப்பா அம்மாட்ட உரிமையாக கேட்கக்கூடிய அந்த உரிமையை இஸ்லாம் கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்குன்னா, நீ ஊதாரித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறதுக்கான உரிமையை கொடுக்கல, உனக்கு உண்மையாக தேவை இருக்குது, ஆனால் நீ வந்து சரியான முறையில் அந்த வாழ்க்கையை நடத்துவ அப்படின்ற உணர்வு உனக்குள்ளே இருக்குன்னா நீ தைரியமாக கேட்கலாம். அந்த அம்மாவோ அப்பாவோ அந்த ஹலாலான முறையில் ஆக்கமாகப்பட்டது, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த முறையில் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டியதுன்னு கடமைன்னு சொல்லி இந்த இஸ்லாம் சொல்லுது. ஃபஸ்ட்டு விஷயம், இதே போல தான் பெண்கள் எத்தனையோ முதிர்கன்னிகள், என்ன கணவர் சரியில்லை, கணவர் சரியில்லாமல் அவர் ஒரு தவறான பழக்க வழக்கத்தில் இருந்து அவர்கிட்டருந்து விலகி, கணவரை விட்டு விலகி போன எத்தனையோ பெண்கள், கணவர் இளம் வயதிலேயே தவறான பழக்க வழக்கங்கள் மூலிமா இறந்து போன எத்தனையோ கணவருடைய மனைவிகள், இவங்களுடைய நிலைமைலாம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம், எம்மா அவங்களுக்கு என்னம்மா ஒரு 26 வயசு தானம்மா ஆகுது, அவங்க கணவர் இறந்துட்டார் ஒரு ஆக்சிடெண்ட்டில், அவங்களுக்கு நீங்கள் ஒரு மறுமணம் பண்ணி வைக்கலாமே இருக்கும், ஐயோயோ அவங்களுக்கு புள்ள இருக்குதுப்பா வேணாம்ப்பா அப்படின்றாங்க. அப்போது தன் தாயும் தந்தையும் அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்வதை சமூகம் வந்து வேறு மாதிரி பார்க்கணும்னு சொல்லி தடுக்கிற அந்த பட்சத்தில் அந்த பெண் அவளுடைய இச்சையை எப்படி தீர்த்துக்கொள்வா, அவள் தவறு தான் செய்வாள், கரெக்டு தானே? ஆனால் இதை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவம் இந்த உலகத்தில் இருக்குது, இருந்துச்சு, அதை ஒருத்தர் நடைமுறைப்படுத்தி காட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இஸ்லாம். அதை நடைமுறை காட்டியவர் வந்து இறுதி இறை தூதர் முஹம்மது நபி. ஒரு திருமணம் அப்படின்ற விஷயத்தில் தான் ஒருத்தவங்களுடைய அந்த கட்டுப்பாடுன்ற விஷயமே வருது. இந்த திருமணம் எப்போ தரமா இப்போ நடத்தி வைக்கிறாங்க, 30 வயசு 32 வயசு ஆயிடுச்சு ஒரு பையனுக்கு, அந்த பையன் குடிச்சிட்டு திரியிறான், இல்லை ஒரு 28 வயசுக்கு மேலே ஒரு பையன் குடிச்சிட்டு திரியிறான், அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெற்றவங்க, ஐயோயோ எங்களுக்கு ஜாதி வேணாம்ப்பா, எங்களுக்கு சொத்து வேணாம்ப்பா, எங்களுக்கு வசதி வேணாம்ப்பா, அந்த பொண்ணு நல்ல பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும் என் பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் அந்த பையன் எப்படி இருக்கிறான், முத்தி போய் ஒரு இடத்துல வந்து எப்போவுமே மதுவும் கையுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவனை திருத்துறதுக்காக இப்படி ஒரு திருமணம் பண்ணி, இது என்னன்னாக்கா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க இல்லையா, தப்பு பண்ணவங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் வந்து இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னா இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடான்ற ஒரு நம்பிக்கையில் செய்கிறாங்க. அது நிறைய இடத்துல ஃபெயிலியர் தான், நிறைய இடத்துல ஃபெயிலியர் தான், எங்கேயோ அங்கொன்று இங்கொன்று அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ என்னைக்கு அவங்களுடைய அந்த தேவை இருக்குது, பருவ வயதுடைய தேவை இருக்கோ அந்த நேரத்தில் அந்த திருமணத்தை சரியான முறையில் நடத்தினா முதல் விஷயம் என்ன ஆகுனா, ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, வேறு எந்த ஒரு தவறான விஷயங்கள் பக்கமும் அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரி, இதை எப்படி தேர்ந்தெடுக்கணும், இதை சொல்லியிருக்காங்களா அவங்க இஸ்லாமில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெண் 4 காரியங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். முதல், அவளுடைய அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். அதாவது இப்போ கூட நீங்கள் ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் பண்ணோன்னாக்கா அவங்க அழகை பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணலாம், தவறே கிடையாது, அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ரெண்டாவது, அவளுடைய வசதிக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். மூன்றாவது, அவங்க குடும்பத்துடைய பாரம்பரியத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். அதாவது அவங்க வந்து ரொம்ப பெரிய குடும்பம்பா, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, இல்லை ஊர் தலைவராக இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு பாரம்பரியங்கள்லாம் இருக்குது, அதுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். நான்காவதாக, உண்மையாக நம்ம எல்லாம் படைத்த அந்த இறைவனுக்கு அஞ்சிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்று அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அப்போது இந்த இறைவனுக்கு அஞ்சிய பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்கள் 2 கரங்களும் மண்ணாக போகட்டும் சொல்லி சாபமே விட்டிருக்கார். எதுக்கு இந்த சாபம் விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அழகை மட்டும் பார்த்து நீ திருமணம் பண்ணனா உன் வாழ்க்கை உருப்படாது,
இந்த வசதியை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணனா உன் வாழ்க்கை உருப்படாது, இந்த குடும்ப பாரம்பரியத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணால் உன் வாழ்க்கை உருப்படாது, மாறாக அந்த இறையச்சம்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து நீ திருமணம் பண்ணாலோ இல்லை ஆணை பார்த்து நீ திருமணம் பண்ணாலோ அவன் வந்து சொத்து இல்லை, அவன்கிட்ட அழகு இல்லை, அவன்கிட்ட வந்து பாரம்பரியம் இல்லைனாலும் இறையச்சம்ன்ற அந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஒரு கட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை கூட அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஆஹா இவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தில் இவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுக்காக உங்களை நேசிப்பாங்க. அப்போ நீங்க அந்த இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணையோ இல்ல ஒரு ஆணையோ திருமணம் முடிக்கும் போது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லி இந்த நபி சொல்றார். சரிங்களா, இது முடிஞ்சிச்சா? சரி, அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆண் வந்து ஊரெல்லாம் வந்து நல்ல பேர் வாங்கி வச்சிருப்பார். நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கி வச்சிருப்பார். வீட்டுக்கு போனால் அவங்க பொண்டாட்டி சொல்லுவாங்க, ஏங்க எனக்கு ஒரு வேளை சோர் போட முடியல, ஊரெல்லாம் போயிட்டு நீங்கள் நல்ல பேர் மட்டும் வாங்கி வச்சுட்டீங்க, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியல, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னை பார்த்துக்க மாட்றீங்க, எனக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய மாட்றீங்க அப்படின்னு அந்த பெண் வந்து புலம்பக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. ஏன்னா நம்மளும் கண் கூட நிறைய பேரை பார்த்துருக்கோம்ப்பா, அவன் என்னப்பா வெளியில் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான், வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைய சரியாக பார்த்துக்க மாட்டானப்பான்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் அந்த நபி சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவர் அப்படின்னு. என்னது, கொண்டாட்டிக்கிட்ட யார் சிறந்தவராக இருக்கீங்களா அவங்க தான்ப்பா உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது அந்த மனைவி இடத்துல சிறந்தவளாக இருக்கணும்னாக்கா மனைவி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம்மாண்ணா, அந்த மனைவி எப்போ கேட்க மாட்டா, எனக்கு எப்போவுமே நகை நட்டு வேணும், எனக்கு எப்போவுமே இது வேணும், எனக்கு எப்போவுமே அது வேணும், என்னை நீ அங்கே கூட்டிகிட்டு போகல, என்னை நீ இங்கே கூட்டிகிட்டு போகல, இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் எப்போ உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, இது இல்லாமல் இருக்குமா? வேறு எல்லாருமே இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே கேட்டு இது இல்லாமல் இருக்குமா? இருக்கும். இது எப்போ இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, அந்த பெண்குள்ளர இறையச்சம்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, அந்த பெண் இறைவனுக்கு அஞ்சியவளாக இருக்கிறாள்னா தன் கணவருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தன் கணவர் மேலே பாசம் வைப்பாள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? முதல் விஷயம், இப்போ இது நடக்கிறதுனால என்ன நடக்கும், மாற்றம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு அவனுடைய தேவையெல்லாம் பூர்த்தி அடையுது. தனக்கு தேவை என்ன, அவனுக்கு ஆறுதலாக உங்கள் மனைவியை உங்களிடம் இருந்தே படைத்துன்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். அவனுடைய ஆறுதலே அவன் மனைவி தான். அவன் மனைவி கிடச்சிட்டா அவன் என்னத்துக்கு தேவையில்லாத ஏடா கூடமான விஷயங்கள் செய்ய போகிறான். முதல் விஷயம், ஒரு வேற ஒரு பெண்ணுடைய தொடர்பு இருக்காது. ரெண்டாவது விஷயம், அவன்கிட்ட வந்து தவறான பழக்க வழக்கம் இருக்காது. ஏன்னா தன் மனைவிக்கு அவன் என்ன வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு செய்யணுமோ அதை முயற்சி பண்ணுவான். அதே மாதிரி தான் ஒரு பெண், அவளும் வந்து தன் கணவரிடம் இருந்து சரியான முறையில் எல்லா விஷயமும் கிடைக்குது அப்படின்னா அவள் எப்படி தவறான விஷயங்களை செய்ய முடியும்? இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கிய வழிவகுத்து என்னென்னா, கணவனுக்கு மனைவி மட்டும் மாறு செய்கிறாள், மனைவிக்கு கணவன் மாறு செய்கிறான். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னாக்கா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளரையும் இறையச்சம் இல்லை, இறைவனுக்கு இவங்க அஞ்சிய ஒரு ஆளா இல்லை. ஏன்னா தன் கணவருக்கு மாறு செய்தால் இறைவன் நாளை மறுமையில் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவான்னு அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் இருந்தாலோ, இல்லை தன் மனைவிக்கு மாறு செய்தால் இறைவன் நாளை மறுமையில் என்னை வந்து நரகத்தில் போட்டுருவான்னு சொல்லி அந்த கணவனுக்கு ஒரு பயம் இருந்தாலோ, நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை தான் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் சொல்லலாம், எம்பா என்னப்பா நீ எல்லா முஸ்லீமும் இப்படி இருக்கிறாங்களாப்பானாக்கா, கிடையாது. எல்லா முஸ்லீமும் இப்படி இருக்கிறாங்களானா, கிடையாது. ஏன்னா இஸ்லாம் சொல்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன், முஸ்லீம்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலை. முஸ்லீம்ஸில் நிறைய பேர் வந்து இதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க அவங்களுடைய நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் முதல் விஷயம் என்னென்னாக்கா, உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ இல்லை நீங்களே வந்து ஒரு இளைஞர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இஸ்லாம் காட்டிய ஒரு நல்ல வழிமுறை, உங்களுக்கு ஒரு நல்ல இறையச்சம் உள்ள ஒரு துணை வேணும். அந்த துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்கள் தாய் தந்தை எதிர்த்தால் கூட நீங்கள் அந்த துணையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அந்த துணை எப்படி இறையச்சம் உள்ள துணையா இருக்கணும். மாறாக அழகுக்காக நான் இவ்வளவு திருமணம் பண்ணிக்கிறேன், சொத்துக்காக இவ்வளவு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துட்டு இருக்கோம், ஏன் நீங்களே எவ்வளோ பேரை பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு குடும்பத்தை பார்த்து ஒரு குடும்பத்தை வந்து யோசித்து அந்த குடும்பத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இல்லை இல்லை எங்கள் அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, பாரம்பரியத்துக்காக கட்டினவங்களை நான் பார்க்குறேன், எங்கள் அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதனால் நான் இவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறேன், இவங்க கூட நான் இந்த பெண் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாரம்பரியத்துக்காக, மன நிம்மதிக்காக கிடையாது, அதே போல தான் சொத்துக்காக அமைதியாக வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லை இல்லை நான் எப்படி போனாலும் போகிறாலும் என் பிள்ளைங்களுக்கு அந்த சொத்து போய் சேரும், நான் இப்போ இவரை பகச்சிக்கிட்டேன்னா இல்லை இவங்களை பகச்சிக்கிட்டேன்னா அந்த சொத்து போய் சேராதுன்னு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
இல்லை இல்லை நான் அவளை சரியாக பார்க்கல, கொஞ்சம் நான் அவள் பேச்சை கேட்கலன்னா அவள் வேறு யார் கூட போயிடுவா, இல்லை அவள் வேறு யாருனா விரும்பிடுவா, ஏன்னா அவள் நல்லா அழகாக இருக்கிறான்னு சொல்லி பயப்படக்கூடிய ஆணும் பெண்ணும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இறையச்சத்தில் வந்துட்டாக்கா இது எல்லாமுமே உடஞ்சி தூக்கு நூறாக போயிடும். இறையச்சம்ன்ற விஷயத்தில் நீங்கள் உங்கள் மனைவியை மனைவிக்காக நேசிக்கணும்னு தேவையில்லை, இறைவனுக்காக நேசிக்கணும். உங்கள் மனைவி உங்களை கணவனுக்காக நேசிக்கணும்னு தேவையில்லை, இறைவனுக்காக நேசிக்கணும். அதனால தான் இந்த குர்ஆன் வந்து உங்களுக்கு ஒரு அழகான தத்துவத்தை சொல்லுது, உங்கள் மனைவியர் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை அப்படின்ட்டு. ஆடை என்பது என்ன? உங்களுடைய வெக்கத்தங்களைங்க பாதுகாக்கிறது, உங்களுடைய உடல் அமைப்புகளை பாதுகாக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆடை அழகானதாக இருந்துச்சுனாக்கா கண் குளிர்ச்சியாக இருக்கும். ரெண்டு, மூணாவது, அந்த ஆடை என்றைக்குமே கிழிஞ்சு கந்தலாக இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டோம். அப்போ அந்த ஆடையை மேம்படுத்தி பார்ப்போம். நாலாவது, அந்த ஆடையை ரொம்ப அழகான ஒரு நறுமணமல்ல ஒரு ஆடையாக நம்ம வச்சுக்கணும்னு பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்தால் இன்மையிலையும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நாளைக்கு மறுமையிலையும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பவும் இன்னொரு தடவை இந்த மதுவை பற்றியோ இல்லை வேறு எதுனா ஒரு தவறான பழக்க வழக்கங்களை பற்றியோ நான் யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே காரணம் என் மனைவி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி நான் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தேன்ட்டு இப்போ நினச்சா கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் என் மனைவி என்கிட்ட ஒரு இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால, நான் அவளை இறையச்சம் உள்ள ஒரு ஆணாக முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி அவளை நல்லா பார்த்துக்கிறதுனால எங்களுக்குள்ளார ஒரு நிம்மதி இருக்குது, ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. இன்றைக்கி நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றுமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கும், எல்லாம் இருந்தாலும் அந்த இருக்கிறத எப்படி மற்றவங்களுக்கு செலவு பண்ணணுன்ற அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுது. காரணம், எங்கள்கிட்ட வந்து அந்த இறையச்சத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதே போல் உங்கள் எல்லாருக்கும் அந்த இறைவனுடைய இறைச்சம்னா என்னன்றது நிச்சயம் ஒரு நாள் வந்து தெரியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முறை இந்த திருக்குறானை வாங்கி படித்து பாருங்கள். இறைவன் உங்களுக்கு வந்து அந்த எல்லாமல்ல அந்த அருளை விதைப்பான்னு சொல்லி இதோடு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.